லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராதிகா, யாருடைய உதவியும் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு அந்த நினைப்பு தப்புன்னு நல்லா அவங்க முகத்துல கரிய பூசணும். ஏதோ அவங்களுடைய தயவெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு சவால் விடுறாங்கல்ல, நம்ம எல்லாரும் நல்லா சேர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். மாமா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது பெருசில்ல, அதை தொடர்ந்து செய்யணும்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் விடாம அதை செஞ்சு காட்டணும். அந்த உறுதி வைராகியம்லாம் இவங்கள யார்கிட்டயாவது இருக்கா சொல்லுங்க. இதுல இவங்களுக்கு சவாலா பேச்சு வேற. ஏண்டி, எல்லாமே உன்னால மட்டும்தான் முடியுமா? ஏன் எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறிய நீ? ஐயோ, கண்டிப்பாமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். முடிஞ்சா செஞ்சு காட்டிட்டு பேசுங்க. கடவுளே, இவங்க பேசின மாதிரியே குடும்பமே சீக்கிரமா உழைச்சு முன்னேறணும். என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, போங்க போங்க. வாழ்த்துக்கள். அத அவங்க சொல்லிட்டாங்கல, நீ வாமா போலாம். வாட, நீ வா சங்கரி. ஆ, போங்க போங்க போங்க, கிளம்புங்க. என்னங்க, கிளம்புங்க. மாமா, என்ன வருத்தப்படுறீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லை ரஜினி. என்னதான் கோபத்தில் இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பம் தானே. இப்படி எல்லாரும் ஒன்னா போய் கடையை நடத்தி நல்லபடியா முன்னுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம்தாம்மா. அண்ணா, என்னண்ணா திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அப்ப நீங்க அவங்களுக்கு நல்லது நினைக்கலையா? நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, நான் வெளியே சொல்லிட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். மாமா, யார் இப்படி சொன்னா? நான் நிஜமா தான் சவால் விட்டுருக்கேன். சவால்னா சவால் தான். ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க, நாளா சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்பவே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு இப்படியே சொல்லி பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஏங்கிட்ட இங்க பாருங்க, எந்த கோபத்திலையும் உங்க ரெண்டு பேராலையும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறீங்க, ஆனா அது எங்கிட்ட வேண்டாம். என்ன அதெல்லாம் இல்லண்ணா, சண்டை சண்டை தான். ஆமா மாமா, சவால் சவால் தான். ஆட போங்கப்பா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சங்கரி, ஒரு நிமிஷம் இங்க பாரு. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம், நல்லபடியா உழைச்சி முன்னுக்கு வந்துடணும். என்ன, யாருக்கிட்டயும் எதிர்பார்க்காம நம்ம வாழணும்டி. சரிங்கம்மா. அம்மா, முதல்ல இந்த கடை பேரை மாத்தணும்மா. ஆமாக்கா. அக்கா, இந்த கடைக்கு உன் பேரை வச்சிடலாம். இல்லம்மா, ரஞ்சிதம் பேரு வைக்கலாமா? ரஞ்சிதம் தாமா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அவ பேரு தான் நீங்க முதலே வச்சிருந்திருக்கணும். ஆமாப்பா, முதல்ல அம்மா பேரு தான் வைக்கலாம் நினைச்சோம், ஆனா அவர் தான் அவ பேரை கொண்டு வந்து வச்சிட்டாரு. சரிங்கப்பா, வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாம் உழைச்சு இந்த ஹோட்டல் ரொம்ப. ஹலோ சார், என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்களாப்பா? ஏய், என்னப்பா கேக்குற நீ? என்னம்மா, சரியா தானே கேக்குறேன், சாப்பிட தானே ஹோட்டல் வந்திருக்கீங்க? ஏய் இருப்பா, முதல்ல நீ யாரு, புதுசா இருக்க? ஆமா, இந்த குமார் எங்க போனா? குமாரே, டேய் குமாரே,
என்ன மேடம், என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்களா யாரு? முத சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்க, இல்லனா இடத்த காலி பண்ணிட்டு போங்க மேடம். என்னது இடத்த காலி பண்ணுமா? யார் இடத்துல வந்து யார் காலி பண்ண சொல்றேன்? சார், சார் என்ன சார் கையெல்லாம் வாங்குறீங்க சார்? இது உழைக்கிற கை சார், அடிச்சனா பல்லெல்லாம் காணாம. என்னடா பேசுற? என்ன யார் இடத்துல வந்து யார் கிட்ட பேசிட்டு இருக்க? நான் இந்த கடையோட ஓனர் தெரியுமா? நீங்க ஓனரா? அப்ப அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர் யாரு? ஏய், யார் இது? வேற யாரோ கல்லல உட்கார்ந்திருக்காங்க. அப்பா வாங்கப்பா, என்ன கேக்கலாம்? ஹலோ, யார் நீங்க? ஏன் கடை கல்லல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. உங்க கடையா? இந்த கடையை என் பேருக்கு லீஸுக்கு மாத்தி 4 நாள் ஆச்சு. அம்மாடி, இந்த கும்பல் மொத்தத்தையும் பார்த்தா ஃப்ராட் கும்பல் மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. ஏ முரளி, போடா வாமா. எந்திரிங்க சங்கரி. ஏ முத்து, எந்திரிங்க. ஏ இங்க வா. ஆ சொல்லுங்க முரளி. டேய், இவங்க கிட்ட நான் பேசினா சரி வராது. உன் ஸ்டைல்ல நீ பேசலாம். ஏ யாரையா நீங்க? ஏ வெளிய போ. என்னங்க யார வெளிய போக சொல்ற? நீ போடா. ஏ நிறுத்து. ஏ நான் இப்பவும் சொல்றேன், இந்த கடையையே மொத்தமா லீஸுக்கு எடுத்து 4 நாள் ஆகுது. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்களா வெளியே போயிட்டா உங்களுக்கு நல்லது. அது எப்படிங்க? எங்க கடை எங்களுக்கே தெரியாம நீங்க வாங்குனீங்க. நீங்க யார்கிட்டயோ ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அம்மா, இவர்கிட்ட என்னமா பேச்சு? போலீஸ்க்கு போன் பண்ணலாம். அவங்க வந்தா தன்னால தொண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவாங்க. ஏ முரளி, போன் பண்றா? சரி, நீ என்னமா போன் பண்றது? நானே போலீஸ்க்கு போன் பண்றேன். அவங்க வந்து எல்லாத்தையும் விசாரிக்கட்டும், அப்ப தெரியும் யார் ஓட போறாங்கன்னு. வாங்க. என்ன சார் பிரச்சனை? இங்க யார் பிரச்சனை பண்றது? இவங்க தான் சார் பிரச்சனையே. சார், இந்த கடை ஏன் பேர்ல தான் இருக்கு? நானே லீஸுக்கு தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். சார், எங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். ஒரு 10-15 நாளா நாங்க யாரும் ஹோட்டல் பக்கமே வரல. இங்க வந்து பார்த்தா இவர் கல்லால உட்காந்துக்கிட்டு நான் தான் ஓனர்னு எங்களை விரட்டி அடிக்கிறாரு சார். இல்ல சார், இந்த கடைய இவங்க வீட்டுக்காரர் குபேரன் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் சார். மாப்பிள்ள கிட்டயா? ஆமாமா, அவர்கிட்ட தான். ஐயோ, வீட்டில் ஏதோ பிரச்சனை, இனிமே கடையை நடத்த முடியாதுன்னு அவர் தான் சொன்னாரு. அதனால தான் நான் வாங்கினேன். சார், நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? கடை இவங்க பேர்ல இருக்கும்போது இவங்க கையெழுத்து இல்லாம நீங்க எப்படி வாங்க முடியும்? இருங்க சார், நான் போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். வாங்க. இந்தாங்க சார், இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இத பாருங்கம்மா, இது உங்க கையெழுத்து தானே? இந்த கையெழுத்து என்னக்கா? என்னக்கா சொல்ற? இது என் கையெழுத்து தான் முரளி. பாத்தீங்களா சார், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இங்க இருந்து போக சொல்லுங்க சார், இவங்களால என் வியாபாரமே போச்சு சார். அப்ப எனக்கு தெரியாது. தா மா குடுங்க. அத இந்தாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க. என்னம்மா இது? உன் கையெழுத்து எப்படி அந்த பத்திரத்துல வந்துச்சு? அப்பா, இப்பதான்ப்பா ஞாபகம் வருது. ஏதோ பேங்க் விஷயம் சொல்லி என்கிட்ட கையெழுத்து கேட்டாருப்பா. நானும் அதை நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ப்பா.
என்னக்கா நீ என்னமா கையெடுத்து போனதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்க மாட்டியா? ஐயோ, ஏற்கனவே அவர் மேல அவ்வளவு கோபத்துல இருந்தா. அவர் இந்த மாதிரி செய்வாருன்னு நினைச்சு கூட பாக்கல முரளி. இப்படி கூட இருந்தே குழி பறிச்சாரே மாப்பிள்ள, இப்ப என்னதான் பண்றது? வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்கு அவனுக்கு. என்கிட்டயே அவன் ஃப்ராடத்தை இருந்து காட்டுறானா, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. வாங்க. நீங்களே காப்பாத்தி மரியாதைய நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சண்டை சிரிக்க வச்சிட்டீங்களே, இன்னும் காப்பாத்துக்கு என்னடா இருக்கு? இங்க பாருங்க, வாடா போடான்னு பேசுறத முதல்ல நிறுத்திக்கங்க. உங்களை விட ஒண்ணும் இவங்க இந்த குடும்பத்துல மரியாதையே கெடுத்துடல, புரியுதா? அது சரி, என்னாச்சு பார்த்திபா? பேசினாதானங்க என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு வந்த உடனே அண்ணன் அடிக்க போறாரு. இவர் செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? என்னாச்சுமா? என்னாச்சுக்கா? இங்க பாரு, இவர ஆச்சுக்கா. என்ன ஆச்சா? இந்த ஆளு கடைய வேற யாருக்கும் வித்திருக்காரு ராதிகா. நாங்க கடைக்குள்ள போனா எவனோ ஒருத்தன் கலால உட்கார்ந்துட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கான். விட்டா எங்க எல்லாரையும் பொழந்து கட்டிருப்பான் அவன். என்னக்கா சொல்ற? அடிச்சு துரத்துனானுங்களா அவனுங்களை? சும்மாவா விட்டீங்க? வேற என்ன பண்றது? இந்த ஆள் பண்ண வேலைக்கு எங்களை போலீஸ் வச்சு விரட்டி அடிச்சிட்டோம். அங்க சுத்தி நின்னு அத்தனை பேர் எங்களை வேடிக்கை பார்த்தாங்கம்மா. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இந்த அளவுக்கு பேசுற தெரிய அளவிற்கு கிடையாதுக்கா. பக்கத்துல இருந்து யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. ஏய், கடையை விக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட கேக்கணும்னு தோணல உனக்கு? அதையேதான் நானும் கேக்குறேன். வீட்டை விக்க கையெழுத்து போறதுக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது எங்க வீடு, இத விக்க உங்ககிட்ட நாங்க ஏன் கேக்கணும்? இது ஒண்ணும் உங்க அக்கா கடை இல்ல, இது ரஜினி வச்சு கொடுத்த கடை. இதை விக்க நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? எங்க அக்கா பேர்ல தானே கடை இருக்கு. நீங்க எங்க அக்காவுக்கே தெரியாம ஏமாத்தி கையெழுத்து வாங்கி கடையை வித்துருக்கீங்க, அது எப்படி நியாயம்? ஓ, நீங்க ரஜினிக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி வீட்டை விக்க பார்த்தது நியாயம் தான் சொல்றீங்க? அப்ப நான் செஞ்சது மட்டும் எப்படி அநியாயமாகும்? என்ன, எப்பவும் நீங்களே தான் அடுத்தவன் முதுகுல குத்திட்டு இருப்பீங்களா? அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதான் இப்படி பண்ண. பாத்துக்கிட்டியாமா? இதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்னமா பேசுறது? இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்துதான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருக்காங்க. ரஜினி உங்களுக்கு வட்டிக்கு வாங்கி கடையை வச்சு கொடுப்பா, நீங்க அந்த கடையை வச்சு அவளை ஜெயிப்பேன்னு சவால் விடுவீங்க. வாங்க, போய் உங்க உழைப்புல ஏதாவது செய்ய முடிஞ்சா அத பண்ணி ரஜினி விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டுங்க. மாமா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க கண்ணு முன்னாடி நாங்க ஜெயிச்சு காட்டதான் போறோம். நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. வாமா, வாங்கப்பா, வாக்கா, வாடா. நடந்துக்கிறீங்க வெளியே பேருக்கு என்ன பாராட்டிட்டு உள்ளுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? அப்படி அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு அதை ஏன் தடுத்தேன்னு தானே நினைக்கிறீங்க? அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க ரெண்டு பேரும். அதை நான் குத்தம் சொல்லல, அந்த கடவுளே நினைச்சா கூட உங்க மனசுல நஞ்ச விதைக்க முடியாது.
இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைனா இப்படித்தான் அவங்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். மாமா, இந்த மாதிரி குப்பை எல்லாம் இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. வரவே கூடாதா? ஏங்க, இந்த வீட்ல உங்களை ஒருத்தரும் மதிக்காதப்ப உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்காக நின்னவ கஷ்டப்பட்டவ நான். நீங்க என்னடானா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவ பக்கம் போய் நிக்கிறீங்கல்ல? நில்லுங்க நில்லுங்க. அவ எப்பேற்பட்ட ஏமாத்துக்காரின்னு இனிமேதான் உங்களுக்கு புரிய போகுது. யாரு பக்கம் யாரு நிக்க போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரியும். தெரியும் தெரியும், பார்க்கலாம். அதையும் பாப்போம். சார், யாருப்பா? போஸ்ட் சார். இத வர என்ன சொல்லுங்க சார். பார்த்திபன்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். அடடே, பார்த்திபன் வீட்டுல இல்லையே. சரி, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். இல்ல சார், முக்கியமான டாக்குமெண்ட் அவர் கையில தான் சார் கொடுக்கணும். அப்படி என்னப்பா முக்கியமான டாக்குமெண்ட் சார்? அவருக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு சார். பாஸ்போர்ட்டா? ஆமா சார். சரி, பாத்திபையன் தம்பி தான், தைரியமா கொடுத்துட்டு போங்க, நான் பாத்திபையன் கொடுத்துறேன். இல்ல சார், அப்படிலாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் கொடுத்துறேன், கொடுங்க. சரிங்க சார. இந்தாங்க சார். சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். வேணாம். வீட்டில் இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ரஜினியோட சேர்ந்து வாழ்ற வழியை பார்ப்பான்னு பார்த்தா இவன வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கான். மாமா, என்னமா ரஜினி? என்ன மாமா, என்ன பார்த்துட்டு எதையோ மறைக்கிறீங்க? மறைக்கிறனா? சும்மா கைய பின்னாடி கட்டிட்டு இருந்த, அவ்வளவுதான். என்னது இது? கூரியர் யாருக்கு? நம்ம பார்த்திபனுக்கு. தாமா பார்த்திபனுக்கு? என்ன வந்திருக்கு அது? ஏதோ கம்பெனில இருந்து வந்திருக்கு, வேலைக்கு நிறைய இடத்துல அப்ளை பண்ணிருக்கான்ல. சரி மாமா, நான் கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. போயிடு மாமா. வர மாமா. ரஜினிக்கு தெரியாம இப்ப மறைச்சிட்டேன், ஆனா தெரிய வர்றதுக்குள்ள பார்த்திபங்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். யாருங்க? கொரியர் கொடுக்கிறதுக்காக வந்த மேடம். கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துட்டேன் மேடம். அது பார்த்திபன்ற பேருக்கு வந்திருக்கு, அது முக்கியமான டாக்குமெண்ட். அதை வேற ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் மேடம். அவர் பார்த்திபனோட அண்ணன் தான், கவலைப்படாதீங்க, கொடுத்துருவாரு. சரிங்க மேடம். அண்ணே. என்னம்மா? என்ன டாக்குமெண்ட்? அதே பார்த்திபனோட பாஸ்போர்ட். கொஞ்சம் மறக்காம கொடுத்துட சொல்லுங்கம்மா. வரம்மா. பாஸ்போர்ட்டா? தமிழ்நாட்டில் பருவநிலை அவ்வப்போதும் மாறி வருகிறது. இரவில் கடும் குளிராகவும் பகலில் மிக வெப்பமாகவும் இருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ள. என்னண்ணா இங்க உட்கார்ந்துருக்கீங்க? வா பார்த்திபா, உட்காரு. இருக்கட்டும். அது எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சு இல்லையாப்பா?
அண்ணா சும்மா விளையாடாதீங்கண்ணா. வீட்டுக்கு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. இந்த வீட்டில் எனக்காக வந்த பார்சலை உங்களால் மட்டும்தான் வாங்க முடியும். விளையாடாம கொடுங்கண்ணா. இந்தாப்பா மறந்துட்டப்பா, இந்தா உனக்கு தான் வந்திருக்கு. இந்தா தேங்க்ஸ்ண்ணா. ஆ ஆ பாத்திப்பா இங்கே வா. சொல்லுங்கண்ணா. என்னது இது? அது இதுவா, ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ணா. அவங்க வீட்டில் ஆள் இல்லை, ஸோ அதான் நம்ம அட்ரஸ்க்கு கொடுத்தான். அதான் அதனால தான் இது இங்கே வந்துச்சு. உன் ஃப்ரெண்ட் என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறானா? அதை பிரித்து பார்த்துட்டு தான் பார்த்திப்பா திரும்ப ஒட்ட வச்சு கொடுத்துருக்கேன். ஏன் எங்கிட்டயே போய் சொல்கிற? உங்ககிட்ட மறைச்சது தப்பு தானே, சாரிண்ணே. இதை பாரு, காரணம் இல்லாமல் நீ எதையும் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது தப்பாக இருக்குது பார்த்திப்பா. ஏன்னா வெளிநாட்டில் வேலை கிடைச்சா நல்லது தானே? ரஜினி மேலே உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் ரஜினி தான் செஞ்ச தப்பெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு உன் அன்புக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கா. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த நேரத்துல நீ ரஜினியை தனியா விட்டு போயிடாதப்பா. அதிபா அதிபா, என்னாச்சு என்ன சொல்லு? பாத்திபா பாத்திபா, ஏய் அழாத அழாத அழாதப்பா அழாத. நான் என் லைஃப்ல எதையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்லை. நான் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு பெருசா கனவோ ஆசையோ இருந்ததில்லை. அடுத்த அடி எடுத்து வைக்கிறத சரியா எடுத்து வச்சா போதும்னு வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருந்தவன். ஆனா இப்ப என் சூழ்நிலை அப்படி இல்லைன்னு நான் மாறி ஆகணும்.